தமிழ்கடல் என்று அழைக்கப்பட்ட நெல்லைக்கண்ணன் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். இது தொடர்பான கள விவரங்களை தருவதற்காக நெல்லை டவுனில் உள்ள நெல்லைக்கண்ணன் இல்லத்தில் உள்ள நமது செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், அங்கு நிலவரம் என்ன? நிச்சயமாக லாவண்யா, தமிழ்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய நெல்லைக்கண்ணன் இன்று அவருடைய வயது மூப்பு காரணமாகவும் உடல்நலக்குறைவு காரணமாகவும் உயிரிழந்திருக்கிறார். பல்வேறு அதாவது அரசியல் கட்சிகளில் தொடர்ந்து பயணித்த அவர் அதனை தொடர்ந்து சில காலம் அதிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது வந்து தமிழ் இலக்கிய கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள் இல்லாமல் தமிழ் இலக்கிய கூட்டங்கள், அதோடு கோவில்கள் நடைபெறக்கூடிய சமூக நல்லிணக்க அந்த விழாக்களிலும் பங்கெடுத்திருக்கிறார். தமிழ்கடல் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அரசியலிலே மூன்று முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறார். இரண்டு முறை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும், ஒரு முறை சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு இருக்கிறார். மூன்று முறை தோல்வியை தெளிவினாலும் கூட கணிசமான வாக்குகளை பெற்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறை போட்டிட்டு இருக்கிறார். தற்போது திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் மக்கள் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ்கடல் என்று அழைக்கப்பட்ட நெல்லைக்கண்ணன் அவர் காலமாக இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவறைகளை பகிர்ந்து கொள்ளலாம். தமிழுக்கு அணி சேர்த்த மிகச்சிறந்த, மிக மூத்த தமிழறிஞர் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள். கம்பராமாயணத்திலும் பெரிய புராணத்திலும் மகாகவி பாரதியின் படைப்புகளிலும் ஆழங்கால் பட்டு மிக எளிமையாக மக்களிடம் அதை எடுத்து சென்றவர் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள். பட்டிமன்ற மேடைகளாகட்டும், தனி உரைகளாகட்டும், நகைச்சுவை ததும்ப பேசக்கூடியவர். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் நடத்தினார். அதன் மூலமாக தமிழகத்தின் பேச்சாளர்களுக்கான ஒரு தேடலை அவர் தொடங்கினார். அதில் சிறப்பாக பேசிய பலர் இன்றைக்கு ஊடகத்துறைகளிலும் மற்றும் பேச்சு துறையிலும் வெற்றி கொடி நாட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களை அவர் உருவாக்கி தந்தார் என்பது பாராட்டுக்குரிய விஷயம். உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு பயணித்து கம்பன் கழகங்கள், தமிழ் மன்றங்களிலே அவர் பேசியிருக்கிறார். தனக்கென்று ஒரு தனி பாணியை அவர் ஏற்படுத்தினார். இலக்கியவாதியாக இருந்து கொண்டு அரசியலிலும் இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர், திருமிகு பழ நெடுமாறன் போன்ற பலரோடு, குமரி அனந்தன் ஐயா அவர்களோடு எல்லாம் நெருங்கிய தொடர்புடையவர். ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டும் இலக்கியத்தை விட்டுவிடாமல் மிகச் சிறப்பாக தமிழுக்கு தொண்டாற்றியவர் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள். அவரது இழப்பு என்பது தமிழுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரது ரசிகர்கள், தமிழ் சிவஞர்கள் எல்லாருக்கும், என்னை போன்ற அவரை அடியுற்றி வந்த பேச்சாளர்களுக்கும் இது ஒரு பேரிடியாகத்தான் அமைந்திருக்கிறது. மிகுந்த தமிழ் பற்று கொண்டவர் நம்மிடையே இன்று இல்லை. உங்களுடைய நினைவறிகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ராஜா. நன்றி. நெல்லை டவுனில் உள்ள திரு நெல்லைக்கண்ணன் அவரது வீட்டில் அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, தற்போது அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? லாவண்யா, தற்போது உள்ளூர் மக்கள், அவருடைய உறவினர்கள் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவருக்கு ஜோதி அஞ்சலி தற்போது செலுத்தப்பட்டு வருகிறது. அதுபோன்ற காட்சிகளை தான் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஊர் உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய மகன்கள் இருவரும் சென்னையில் இருக்கிறார். ஒருவர் தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றுகிறார். மற்றொருவர் உதவி இயக்குநராக எழுத்தாளராக இருக்கிறார். இருவரும் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்று மாலை அல்லது நாளை இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருக்கான இறுதி சடங்குகள் நாளை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அருகிலுள்ள உறவினர்கள், பொதுமக்கள், அவருடைய நலன் விரும்பிகள் இங்கே வந்து அவருக்கான அஞ்சலியை செலுத்துகிறார்கள். இந்த ஜோதி அஞ்சலி அப்படிங்கிறது தற்போது செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஏற்கனவே 20-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பல்வேறு தமிழ் புத்தகங்கள், அதாவது குறுக்குத்துறை ரகசியங்கள், திருநெல்வேலி வட்டார வழக்கு மொழியில் அந்த புத்தகம் அப்படிங்கிறது பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கிறது. அந்த காந்திமதி அம்மன் தொடர்பான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அதில் 20-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறார்.
மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர்களான காமராஜர் முதல் கே வி தங்கபால் வரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு தலைவர்களோடு அவர் பயணித்திருக்கிறார். மூத்த அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சில காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பயணித்த அவர் மீண்டுமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளாமலேயே இருந்திருக்கிறார். தமிழ் இலக்கிய கூட்டங்கள், பட்டிமன்ற நடுவர் என பன்முகத்திலும் அவர் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறார். தற்போது தமிழக அரசின் சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசின் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் மனைவி காலமான நிலையில் இரண்டு மகன்கள், இரண்டு மகன்களும் சென்னையில் இருக்கிறார்கள். இரண்டு வளர்ப்பு மகள், ஒரு மகன் இருக்கிறார். அவர்களோடு அவரது திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் இருந்து வந்தார். வயது மூப்பு காரணமாகவும் உடல்நலக்குறைவு காரணமாகவும் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கான அஞ்சலி அப்படிங்கிறது தற்போது செலுத்தப்பட்டு வருகிறது. லாவண்யா, மிகுந்த தமிழ் பற்று கொண்டவர். கம்பராமாயணத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மக்களிடம் மிகுந்த ஆர்வத்தை தூண்டியவர் என்றெல்லாம் அவரது நினைவலைகளை பட்டிமன்ற பேச்சாளர்களும் கவிஞர்களும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.